செல்லமே, சாயப்பா, எல்லாரும் சொல்கிறார்கள் நீங்கள் லீலை செய்வீர்கள் என்று. ஆனால் என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை கூற உங்கள் லீலையை நீங்கள் செய்யவில்லை என்று கவலைப்படுகிறாய். நான் லீலை செய்யவில்லை என்றும் எப்படி உனக்கு தெரியும்? உன் வாழ்க்கையில் நான் எது செய்தாலும் உன்னிடம் சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டுமா? எனக்கு உரிமை இல்லையா உன் வாழ்க்கையில்? உன்னை பெத்த தகப்பனாகிய நான் உன் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று தானாகவே முடிவெடுக்கும் உரிமை என்னிடம் உள்ளது தங்கமே. என்னுடைய கவலையும் உன் கண்ணீரும் என்னுடைய லீலையை பார்க்க முடியாமல் மறைத்துவிட்டது. அதுதான் காரணம். சற்று கண்ணை திறந்து உன் கண்ணீரை துடைத்து நான் செய்யப்போகும் லீலையை நீ பார். நீயே மெய் மறந்து நான் இவ்வளவு நாளாக கவலையில் இருந்தேன், நான் உங்கள் லீலையை பார்த்து விட்டேன் என்று நன்றி கோருவாய். தங்கமே, என்னுடைய குழந்தை நீ, உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் பேசி கொண்டும் என்னுடைய லீலையை செய்து கொண்டும் தான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உற்று பார்க்க வேண்டும். இனி நடக்கப்போகும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் லீலைகளையும் நீ கண்கூடாக பார்க்க போகிறாய். நான் பேசும் பொழுது கண்ணை மூடி என் மீதே கவனத்தை வைத்து நான் சொல்லும் என் வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொள். நான் பேசும் பொழுது தேவையில்லாத எண்ணங்களை வைக்க வேண்டாம். ஏனென்றால் நான் செய்யும் லீலைகளை நீ அப்பொழுதுதானே உணர முடியும். உன் எதிர்கால சிறப்பாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப்போகிறது. மகிழ்ச்சி உன் இல்லத்தில் உள்ளத்திலும் பெருக போகிறது. இந்த சந்தேகமும் வேண்டாம் தங்கமே. நான் உன் அருகில் இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது. நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்து பார். நான் உன் பக்கத்தில் இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. நான் தாங்கி பிடிக்கிறேன். அனைத்து கர்மாக்களையும் நீ என் பாதத்தில் போட்டுவிட்டு என் பூஜையின் மீது மட்டும் கவனமாக இரு. மற்றவற்றையெல்லாம் இந்த சாய் பாதுகாத்த உன்னை வழிநடத்தும் ஆசானாக நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. என்னுடைய லீலையை நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் குடுவையே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.